சென்னை டி நகரில் இயக்குநர் அல்போன்ஸ் புத்திரன் படத்தின் ஆடிஷனுக்கு அழைக்கப்பட்டு ஏமாற்றியதாக குற்றம் சாட்டி இளம் நடிகர்கள் ஆடிஷன் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம். நேரம் பிரேமம் என தன் திரைப்படங்களின் மூலம் கொண்டாடப்பட்ட நடிகர்களை கொடுத்த அதே இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் இங்கு பல இளம் நடிகர்களை தற்போது இங்கு வெயிலில் திண்டாட வைத்திருக்கிறார். முக்கியமாக அவருடைய அடுத்த திரைப்படத்திற்கான ஒரு ஆடிஷனுக்காக ஒரு கால் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் மூலம் நடிக்க விருப்பமுள்ள இளம் நடிகர்கள் இது இந்த அடுத்த திரையில் அல்போன்ஸ் புத்திரனின் அடுத்த திரைப்படத்திற்கான ஆடிஷனில் தீநகரில் உள்ள அவரது ரோமியோ பிக்சர்ஸ் அலுவலகத்தில் கலந்து கொள்ளுமாறு இதன் மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே கடந்த 3-4 தினங்களாக இங்கு தொடர்ந்து இளம் நடிகர்கள் இங்கு குவிந்த வண்ணமாகவும் இந்த ஆடிஷனில் கலந்து கொள்வதாகவும் இருந்தனர். இந்நிலையில் திடீரென இன்று காலை இந்த ஓபன் ஆடிஷனாக அறிவிக்கப்பட்ட இந்த ஆடிஷனுக்கு வந்திருந்த 100-க்கும் மேற்பட்ட இளம் நடிகர்கள் இந்த இடத்தில் வந்து குவிந்திருந்த நிலையில் இவர்களுக்கு ஆடிஷன் நடத்த மறுக்கப்பட்டதன் காரணமாக ஏன் இது போல இங்கு ஆடிஷன் நடைபெறவில்லை என்பதை முன்னிறுத்தி அவர்கள் தற்போது இந்த இடத்தில் ஒன்று கூடினர். அப்போது அவர்களிடம் இதற்கு முன்பு டோக்கன் கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான் இங்கு ஆடிஷனுக்கு அழைக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்ட ஒரு காரணத்தினால் அவர்கள் வெளியில் நின்று இங்கு இந்த ஆடிஷன் நடத்தக்கூடிய இந்த பாதுகாவலரிடம் தொடர்ந்து வாக்குவாதம் நடத்தி வந்தனர். அப்படிப்பட்ட நிலையில் தான் இவர்கள் இது போல கிட்டத்தட்ட இன்று 100-க்கும் மேற்பட்டவர் இங்கு வந்து குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் ஆடிஷனுக்கு அழைக்கப்படாத ஒரு காரணத்தினாலும் அவர்களுக்கு புதுசாக ஆடிஷனில் கலந்து கொள்வதற்கு டோக்கன்கள் வழங்கப்படாத ஒரு காரணத்தினாலும் இங்கு கிட்டத்தட்ட ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆடிஷனுக்கு வந்திருந்த இளம் நடிகர்களும் சரி, அதே போல இந்த ஆடிஷனுக்கு ஏற்கனவே டோக்கன் வாங்க காத்திருந்தவர்களும் சரி, இங்கு கிட்டத்தட்ட இங்குள்ள பாதுகாவலருடன் கொந்தளிப்பான ஒரு வாக்குவாதம் ஏற்படுத்தக்கூடிய சூழலும் உருவானது. இந்த இடத்திற்கு இந்த இடத்தில் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் இங்கு இது போல முன் அனுமதியின்றி இங்கே கிட்டத்தட்ட 100-க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி இந்த இடத்தில் இது போல இருக்கக்கூடிய இந்த இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கே தெரியாத ஒரு சூழலும் இங்கு நிலவுகிறது. அப்போது ரோந்து வாகனத்தில் வந்த ஒரு காவலரும் கூட இவர்கள் இந்த 100-க்கும் மேற்பட்டவர்கள் இங்கு நிற்பதை கண்டும் கூட இவர்களிடம் எதுவும் விசாரிக்காமல் அவர் இஷ்டத்திற்கு தானாக சென்று விட்டார். கேட்டால் இது குறித்து எந்த புகாரும் வராத காரணத்தினால் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து சென்று விட்டார். எனவே இந்த ஆடிஷனுக்காக கிட்டத்தட்ட இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து அல்போன்ஸ் புத்திரனின் படத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவும் அந்த வாய்ப்பை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவும் இவர்கள் தொடர்ந்து இந்த இடத்தில் தற்போது பல மாநிலங்களிலிருந்தும் கூடி கிட்டத்தட்ட குஜராத், மும்பை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என்று பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்த இடத்தில் மக்கள் தொடர்ந்து கூடியிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இங்கு நிலவுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னும் சரியான முன்னறிவிப்புகள் இன்றி, அதாவது ஓபன் ஆடிஷன் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அந்த ஓபன் ஆடிஷன் முடிந்து விட்டது என்ற ஒரு அறிவிப்பினை கூட இந்த இடத்தில் இவர்கள் வெளியிடாத ஒரு காரணத்தினால் இங்கு இந்த ஓபன் ஆடிஷன் கலந்து கொள்வதற்கு வந்தவர்கள் இப்போது வரையிலும் என்ன செய்வது என்று தெரியாமல் இங்கு காத்திருக்கின்றனர். 100-க்கணக்கான இளம் நடிகர்கள் நடிப்பதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து, அதிலும் மிக முக்கியமாக அல்போன்ஸ் புத்திரன் மாதிரியான ஒரு இயக்குனரின் திரைப்படத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதை என்ற ஒரு ஆசையின் காரணமாகவும் இந்த இடத்தில் தொடர்ந்து கூடியிருக்கின்றனர். அப்படி இருப்பவர்களுக்கு அடுத்து இவர்கள் ஆடிஷனில் கலந்து கொள்வார்களா, இவர்களுக்கு தொடர்ந்து இந்த இடத்தில் தொடர்ந்து ஆடிஷன் எடுக்கப்படுமா என்று எதுவுமே தெரியவில்லை. தற்போது நியூஸ் தமிழில் செய்தி ஒளிபரப்பி தற்போது இந்த கேமரா மூலம் இங்கு நடைபெறக்கூடிய இந்த கூத்துகளை வீடியோ எடுத்த ஒரு காரணத்தினால் தற்போது அவர்கள் வரிசையில் நிற்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். ஆனாலும் தங்களை இந்த தற்போது இந்த ஆடிஷனுக்கு உள்ளே அழைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையும் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது இந்த இளம் நடிகர்கள், அதாவது திரைப்பட அல்போன்ஸ் புத்திரனின் திரைப்படத்தில் நடிக்க வேண்டும், அதற்கான வாய்ப்பை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக வந்தவர்கள் இங்கு என்ன நடக்கும் என்று தங்களது எதிர்காலம் குறித்து எதுவுமே தெரியாமல் தற்போது இங்கு நின்று கொண்டிருக்கின்றனர்.